we with வேளாண் பெருமக்களே இன்றைய பொன்விளையும் முதலில் வருவது வேளாண் செய்திகள் தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பகுதிகளுக்கு ஏற்ற பசுந்தாள் உரங்கள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு நிறுவன உளவியல் துறை தலைமை விஞ்ஞானி முனிவர் கே கண்ணன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம் இனி வருவது வேளாண் செய்திகள் வணக்கம் வேளாண் செய்திகள் முதலில் வருவது யோசிச்சேங்க ஒருங்கிணைந்த பண்ணையும் குறித்து கடலூர் மாவட்டம் ஆலிச்சிக்குடி கிராம வேளாண்மையாளர் ஆர் பழனிவேல் தரும் செய்தி வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளின் கொம்புகள் பற்கள் மற்றும் குழம்புகள் பற்றிய சில பயனுள்ள தகவல்கள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உடற்கூறியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் முத்துகிருஷ்ணன் தரும் ஆலோசனைகள் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள கொய்யாவில் புதியதாக தோன்றியுள்ள நூற்புழு பிரச்சனை குறித்த அறிவிப்பு விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க ஒருங்கிணைந்த பண்ணையம் வேளாண்மையாளர்களின் தனிநபர் வருமானத்தை அதிகரிப்பதுடன் வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்றது ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைப்பதற்கான விழிப்புணர்வு மற்றும் பயிற்சிகளை விருத்தாச்சலம் வேளாண் அறிவியல் நிலையம் வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது அந்த வகையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தாலுகா ஆலிச்சிக்குடி கிராம வேளாண்மையாளர் ஆர் பழனிவேல் நம்மிடம் கூற கேட்டபோது எனக்கு சுமார் ஒரு பனிரெண்டு ஏக்கர் அளவுக்கு நிலப்பரப்பு உள்ளது ரெண்டு பம்ப் செட்டு உள்ளது அதில் நெல் கரும்பு பயிர் வகை விவசாயங்கள் செய்து வருகிறேன் இருந்தாலும் கூடுதலான லாபம் பெறுவதற்காக விருத்தாச்சலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற தலைப்பில் பயிற்சி அளித்தார்கள் அந்த பயிற்சியில் கலந்து கலந்து கொண்டேன் பின்பு அவர்களுடைய ஊக்கத்தில் என்னுடைய இடத்திற்கு வந்து அந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளும் ஆலோசனை செய்து கொடுத்தார்கள் அதன்படி நான் ஒருங்கிணைந்த பண்ணையமாக ஒரு அரை ஏக்கர் மீன் குளமும் கோழி ஆடு மாடு வளர்ப்பு இவைகளெல்லாம் ஒருங்கிணைந்த பண்ணையமாக செய்து வருகிறேன் மீன் குளத்தில் மீன் ஆழம் ஒரு மூணு மீட்டர் அகலம் ஆழம் எடுத்து அந்த கரை போதுமான அளவுக்கு கரைகள் இட்டு ஆரம்பத்தில் சுண்ணாம்பு நீர் இட்டு போதிய நுண்ணுயிர் உதவிகளுக்கான வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து மீன் குஞ்சுகளே வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக கொடுத்தார்கள் ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு மீன் வளர்ப்பு இவர்களெல்லாம் போதுமான வருமானமாக இருக்கிறது ஆறு மாதத்திலிருந்து எட்டு மாதம் வரை அந்த மீன் வளர்ப்பு அரை கிலோவில் இருந்து ஒரு முக்கால் கிலோ ஒரு கிலோ அளவிற்கு விற்பனை செய்கிறோம் அது கிராமத்திலேயே நாங்கள் விற்பனை செய்வதால் கிலோ நூற்றி நாற்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்கிறோம் அதனுடைய வருமானம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சாயிரம் ரூபா வருமானம் கிடைக்குது கோழி குஞ்சுகள் மூலியமாக இருபத்தி ஒரு வாரத்தில் இருந்து முட்டையிட ஆரம்பிக்கிறது அதனுடைய ஆண்டு வருமானம் நம்ம விவசாயம் செய்ய முடியாத காலங்களிலும் அந்த கோழியினுடைய வருமானம் ஆண்டு வருமான வருமானமாக கருதப்படுகிறது நந்தனம் நாலு என்ற வகை செய்யலாம் என்று ஊக்குவித்தார்கள் அதே மாதிரி வாங்கி வளர்த்தேன் இருக்கிறது அது வந்து அந்த முட்டைகளை நமது கிராமத்திலேயே வந்து டெய்லி ஒரு பத்து முட்டை பாஞ்சு முட்டைங்கிற மாதிரி வாங்கி போகிறாங்க அதனுடைய முடிவு மூலியமாக வருமானம் வருது ஆடு வளர்ப்பினால் ஆரம்பத்தில் இரண்டு அதாவது குட்டிகள் நம்ம ஈன்றுதுன்னு சொல்லுவோம் இரண்டு குட்டிகள் ஒன்றை ஆண்டுக்கு இரண்டு போகங்கள் குட்டி போடுகின்றன அந்த ஆடு என்பது ஒரு ஏடிஎம் மாதிரி நம்ம விவசாயிகளுக்கு ஒரு ஏடிஎம் மாதிரி தேவைப்பட்டால் ஏடிஎம் தேர்ந்து தான் போகிறோம் கடை காடை கொடுக்குறோம் பணம் எடுத்துக்கிறோம் ரெண்டு ஏவாரியை கூப்பிடலாம் ரெண்டு ஆட்டை கொடுக்கலாம் பன்னெண்டாயிரம் ரூபாய் பதிஞ்சாயிரம் ரூபாய் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் நம்ம செலவு பார்க்கலாம் குடும்ப செலவு பார்க்கலாம் அந்த ஆடு வளர்ப்பு என்பது அவ்வளவு அருமையான தொழில் அடுத்தாற்போல் இரண்டு கறவை மாடுகள் வைத்துள்ளேன் தற்சமயம் மழை காலங்கள் என்பதால் ஒரு இரண்டு மாடு கூட மாட்டுக்குட்டி வித்த மாதிரி செலவு கஷ்டமாக இருக்குது விவசாய செலவு சம்பா பருவம் சாகுபடி ஆகிடுச்சிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ரெண்டு கறவை மாடு வைத்துள்ளேன் அந்த ஒரு கறவை மாடு நாலு லிட்டர் ஒரு மூணு லிட்டர் ஒரு ஏழு எட்டு லிட்டர் பால் எடுக்க முடியும் மாடு வளர்ப்பில் இருந்து அந்த மாடு சாணம் எஞ்சிய கழிவு நீ கழிவுகள் வந்து குட்டைக்கு நம்ம மீனுக்கு போடுறோம் கோழி பண்ணை வந்து கோழி வந்து கூட்ட நம்ம குளத்து மேலே அமைப்பதனால் கோழி எச்சங்கள் அந்த தண்ணியில் குளத்தில் கலக்கப்பட்டு நுண்ணுயிர் மிதவைகள் உருவாகி மீன்களுக்கு அதிக தீவனமாக பயன்படுகிறது ஆடு வளர்ப்புக்கு கோ நாலு என்ற புல் மீன் குளக்கரையிலே கோ நாலு புல் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த கோ நாலு புல் ஆடு தீவனத்திற்கும் மாடுகள் தீவனத்திற்கும் பயன்பட்டு வருகிறது இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் என்பது ரொம்ப லாபகரமாக இருக்கிறது இந்த விருதாச்சலம் ஒன்றியம் வேளாண்மை அறிவியல் நிலையம் ஊக்குவித்ததன் காரணமாக இந்த கிராமத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஒரு முன்னோடி பண்ணையமாக அமைத்து நடந்து கொண்டிருக்கிறேன் மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் ஆர் பழனிவேல் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஒன்பது ஏழு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம் கால்களின் கொம்புகள் பற்கள் மற்றும் குழம்பு கால்நடைகளின் தற்காப்பு மற்றும் அவற்றின் வயதினை கணக்கிட உதவுகின்றது கால்நடைகளின் கொம்பு அவற்றின் தற்காப்பிற்காகவும் கால்நடைகளின் வெட்டு புற்களை எளிதாக உண்ணவும் மற்றும் அவற்றின் குழம்பு மேடு பள்ளங்களில் எளிதாக பயணம் செய்யவும் உதவுகின்றது கால்நடைகளின் கொம்புகள் பற்கள் மற்றும் குழம்புகள் பற்றிய சில பயனுள்ள தகவல்கள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உடற்கூரியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் முத்துகிருஷ்ணன் தரும் தகவல்கள் நாம் இப்போ பார்க்க இருப்பது மாடுகளில் கொம்புகள் பற்கள் மற்றும் குழம்புகளை பற்றிய சில பயனுள்ள தகவல்கள் கொம்பு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது மாடு தான் மாடுகளில் காலை பசு இரண்டுக்குமே கொம்பு நன்றாக வளர்ந்துள்ளது கொம்பு இருப்பதால் என்ன பயன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது வந்து அந்த விலங்குகளுக்கு தற்காப்புக்காக பயன்படுகிறது அதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொன்னால் கொம்புகளை வச்சு நாம் அந்த மாட்டின் வயதை கணக்கிடலாம் கொம்பின் நீள அகலத்தை வைத்து ஒவ்வொரு வ ஒவ்வொரு வருடமும் கொம்பின் வளர்ச்சிக்கு தகுந்த போல கொம்பில் வளையங்கள் ஏற்படும் ஸோ ஒவ்வொரு வளையத்தையும் கணக்கிட்டு நாம் அந்த விலங்கின் அதாவது அதாவது பசுமாட்டின் வயதை கணக்கிட முடியும் ஸோ கொம்புகளை அதனுடைய கம்பீரத்துக்காகத்தான் யூஸ் பண்ணுறோம் சரி கொம்புகள் தேவையா அப்படின்னு சொன்னால் கொம்புகள் நமக்கு தேவை இல்லை கறவை மாடுகளில் கொம்புகள் அவசியம் இல்லை அதனால் என்ன பண்ணுவோம் அதாவது இரண்டிலிருந்து மூன்று மாத கன்று குட்டிகளில் கொம்பு சுடுதல் டீஹானிங் என்ற முறையில் கொம்புகளை சுட்டு விடுகிறோம் அதன் மூலம் கொம்பு வளர்ச்சி தடைப்படுகிறது ஸோ அப்படி கொம்பு வளராமல் இருக்கும்போது அந்த கறவை மாடுகளை நாம் பராமரிப்பதும் கையாள்வதும் மிகவும் எளிதாக இருக்கும் கொட்டிலில் கறவை மாடுகளை வரிசையாக கட்டும் பொழுது கொம்புகள் இல்லாத மாடுகள் பக்கத்து மாடுகளை இடிக்காமல் காயம் ஏற்படுத்தாமல் இருக்கும் அடுத்தபடியாக பற்களை பற்றி பார்ப்போம் பற்கள் என்ற உடனே மாடுகளில் முன்தாடையில் மேல் பற்கள் கிடையாது அப்போ பல் அரணை மட்டுமே இருக்கிறது ஸோ கீழ் வரிசையில் முந்தாடையில் எட்டு பற்கள் உண்டு ஸோ கண்ணுக்குட்டி பிறந்த உடனே அதற்கு இருக்கக்கூடிய பல்லுக்கு பேர் பால் பற்கள் அப்படிங்கிறோம் அதற்கு அப்புறம் நிலைப்பற்கள் நிலையான பற்கள் முளைக்கும் எப்போ முளைக்கும் அப்படின்னு சொன்னால் முதல் சென்ட்ரல் இன்சைஸார் அப்படிம்போம் முதல் இரண்டு முன்வரிசை பற்கள் முளைப்பதற்கு இரண்டரை வயதுகள் ஆகிறது அப்புறம் மூன்றரை வயசில் இரண்டாவது இன்சை சார் வெட்டும் பற்கள் நாலரை வயதில் மூன்றாவது ஐந்தரை வயதில் நான்காவது இப்படி பக்கத்துக்கு நான்கு வீதம் கீழ் முன்தாடையில் எட்டு பற்கள் உள்ளது இந்த பற்களின் நிலை பற்களின் எண்ணிக்கையை வைத்து அந்த மாட்டின் வயதை கணக்கிட முடியும் இந்த பற்கள் வந்து வெட்டும் பற்கள் சவல் மாதிரி இருக்கும் மேல் உள்ள அரணை மற்றும் வெட்டும் பற்களின் உதவியால் இந்த மாடுகள் புற்களை வெட்டி உண்ண முடிகிறது பட் பற்கள் மட்டும் இல்லாமல் அதற்கு உறுதுணையாக நாக்கில் இருக்கக்கூடிய முள் போன்ற அமைப்பு புற்களை உறுதியாக பிடிப்பதற்கு பயனுள்ளதாக உள்ளது அடுத்தபடியாக குழம்புகளை பற்றி பார்ப்போம் குழம்புகள் என்பது நமது நகம் போன்றது மாடுகளில் மட்டும் உறுதியாகவும் முக்கோணமாகவும் தடிமனாகவும் வளர்ந்துள்ளது ஸோ இரு குழம்பின விலங்குகள் வகையை சார்ந்தது மாடு அதனால் ஒவ்வொரு கால்லையும் ரெண்டு மெயின் குழம்பும் அப்புறம் டியூ கிளாஸ்னு சொல்லக்கூடிய அசசரி குழம்பும் இருக்குது இந்த ரெண்டு மெயின் குழம்பு அதனுடைய எடையை தாங்குவதற்காக விரிந்து கொடுக்கிறது ஸோ குழம்பு மிகவும் கடினமாக இருப்பதால் கடினமான தரைகளிலும் மேடு பள்ளங்களிலும் அதனால் ஈஸியாக ஏறி செல்ல முடிகிறது ஸோ நம்ம கறவை மாடுகளில் குழம்பு பராமரிப்பு வந்து மிக அவசியம் குழம்பு மிகவும் உறுதியாக இருந்தாலும் ஒரே இடத்தில் கடினமான தரையில் கட்டி வைப்பதால் குழம்பு வீக்க நோய் வர வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன செய்யலாம் கறவை நேரம் மட்டும் கொட்டிலும் மற்ற நேரத்தில் சாதாரண மண்தரையிலையும் மாடுகளை கட்ட வேண்டும் இப்போ வண்டியில் இருக்கிற மாடுகளில் இந்த குழம்புகளுடைய தேய்மானம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த குழம்புகளுடைய தேய்மானத்தை குறைப்பதற்காக லாடம் அடிக்கிறோம் இந்த லாடம் என்பது இரும்பாலான ஒரு தகடு அது வந்து அந்த குழம்பை செதுக்கி நாற்பத்தஞ்சு டிகிரி கோணத்தில் அதனை தேய்த்து இந்த லாடத்தை ஆணிக்கொண்டு அடிக்கிறோம் எப்படி அடிக்கும்போது மாடுகளை பக்கவாட்டில் படுக்க வைத்து துணியாலான கயிறு கொண்டு கால்களை கட்டி அதனை லாவகமாக ஊழி கொண்டு செதுக்கி அந்த லாடம் அடிக்கப்படுகிறது ஸோ லாடம் தேய தேய ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் அது எவ்வளவுக்கு எவ்வளோ வேலை வாங்குகிறோமோ அதற்கு தகுந்தால் லாடம் தேய தேய மறுபடியும் அதற்கு புது லாடம் மாற்றப்படுகிறது ஸோ வண்டி மாடுகளில் லாடம் என்பது மிக முக்கியமானது கறவை மாடுகளில் லாடம் அவசியம் இல்லை இதுதான் வந்து மாடுகளில் கொம்புகள் பற்கள் குழம்புகளை பற்றிய சில தகவல்கள் மேலும் விவரம் பெற டாக்டர் எஸ் முத்துகிருஷ்ணன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு ஏழு மூன்று ஏழு ஆறு பூஜ்ஜியம் நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும் வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே எழுபது லட்சம் டன்னாக அதிகரிக்க ஆறு ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர் சித்ரி தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள் அச்சப்சிஎல்லின் பரோனி மற்றும் பிவிஎஃப்சிஎல்லின் நாமருல் போர்ட் ஆகியன பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும் இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும் பத்து சதவீதம் வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும் மண்ணில் பத்திலிருந்து பதினைந்து சதவீதம் நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும் சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள கொய்யாவில் புதியதாக தோன்றியுள்ள நூற்புழு பிரச்சினை குறித்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் கொய்யா பழப்பயிர் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயக்குடியில் அதிகமான அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது இப்பகுதியில் கொய்யா இளம் மரங்களின் இலைகள் வெளிர்தல் உதிர்தல் மற்றும் மரங்கள் போகுதல் குறித்தான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் இம்மரங்களை தாக்கும் வேர்முடிச்சு நூற்புழுக்களே இத்தகைய சேதாரத்திற்கு காரணம் என்று உறுதி செய்யப்பட்டது மேலும் இவ்வேர்முடிச்சு நூற்புழு மிலாய்டோ கைனி என்டிரோடோஃபி என்று அடையாளம் காணப்பட்டது இந்தியாவில் இச்சிற்றின வேர்முடிச்சு நூற்புழுக்கள் கொய்யாவிலோ அல்லது இதர பயிர்களிலோ காணப்படுவதாக பதிவு செய்யப்படாததால் இந்நூற்புழுக்கள் வெளிநாட்டிலிருந்து கொய்யா பழ நாற்றுக்கள் மூலம் ஊடுருவிக்க கூடும் என்று ஊகிக்கப்படுகிறது இக்கொடிய கண்ணிற்கு புலப்படாத நூற்புழுக்கள் தாக்குதல் ஆரம்பித்த மூன்று மாதத்திற்குள் மரங்களை முழுமையாக பட்டுப்போக செய்ய வல்லதால் கீழ்கண்ட ஒருங்கிணைந்த நூற்புழு பாதுகாப்பு முறைகளை கையாளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நூற்புழுக்களால் பாதிக்கப்படாத நாற்றுக்களை உபயோகித்தல் நூற்புழுக்களால் பாதிக்கப்பட்ட மரங்களை வேருடன் உடனுக்குடன் அப்புறப்படுத்துதல் புழுக்கள் பாதிப்பினால் ஏற்படுத்தப்படும் ஆரம்ப அறிகுறிகளான இலைகள் மஞ்சளாகுதல் மற்றும் வளர்ச்சி குன்றுதல் தென்பட்டவுடன் தோட்டத்திலுள்ள அனைத்து கொய்யா மரங்களின் வேர்களைச் சுற்றி மரம் ஒன்றுக்கு தொழுவுரம் நூறு கிலோகிராம் வேப்பம் பின்னாக்கு இருநூற்று ஐம்பது கிராம் உயிரியல் பூஞ்சான கொல்லியான பெசுலோமைசஸ் லில்லாசினஸ் இருபத்து ஐந்து கிராம் மற்றும் கார்போபியூரான் அறுபது கிராம் இடவும் மேலும் இந்நூற்புழுக்கள் குறித்தான விரிவான ஆராய்ச்சி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நூற்புழுவியல் துறையினரால் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் தொழில்நுட்ப விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நூற்புழுவியல் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு ஆறு ஆறு ஒன்று ஒன்று இரண்டு ஆறு நான்கு மற்றும் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு ஆறு ஆறு ஒன்று ஒன்று மூன்று பூஜ்ஜியம் இரண்டு நிகரி பூஜ்ஜியம் நான்கு இரண்டு 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 நான்கு மூன்று ஒன்று எட்டு இரண்டு ஒன்று மின் பிஆர்ஓ அட் டிஎன்ஏயு டாட் ஏசி டாட்இன் இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் ஒவ்வொரு வயலுக்கும் நீர் ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல் சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும் வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும் நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும் இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் புல்வெளி பகுதிகளில் மண் வளத்தை சீராக பராமரிக்கவும் பாதுகாக்கவும் அகத்தி சனப்பு பில்லி பயிறு தட்டை பயிறு தக்கை பூண்டு போன்ற பசுந்தால் உரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன மலைப்பகுதிகளிலும் லூப்பின் பாப்பர் கடுகு செடி ஆகிய பசுந்தால் உரங்கள் பயிரிடப்பட்டு மண் அமைப்பை மேம்படுத்தவும் நீர்பிடிப்பு கொள்ளளவை அதிகப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் வணிக ரீதியிலும் வேளாண்மையாளர்களுக்கு உதவுகின்றன அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மலைப்பகுதிகளுக்கு ஏற்ற பசுந்தால் உரங்கள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு நிறுவன உளவியல் துறை தலைமை விஞ்ஞானி முனிவர் கே கண்ணன் அவர்கள் தரும் விளக்கத்தினைக் காணலாம் விவசாய பெருமக்களே நாம் இப்பொழுது மலை பிரதேசத்திற்கு ஏற்ற பசந்தாள் உரங்களை பற்றி நாம் பார்க்கலாம் பொதுவாக மலை மாவட்டங்களை மண் வளத்தை பாதுகாப்பது என்பது ஒன்று மண் அரிப்பை தடுப்பது என்ற அளவில் மட்டும் நாம் நின்று விடுகிறோம் அதே சமயத்தில் நாம் பலவிதமான காய்கறி பயிர்களை அதிகமாக வருஷம் வருடம் முழுவதும் நாம் செய்ய நம்ம சாகுபடி செய்யும்பொழுது மண் வளம் குன்றி போகிறது ஒரு நம்மளுடைய உதாரணத்துக்கு பார்த்தோம்னால் நம்முடைய அங்க சத்து மலை மலை மாவட்டத்தில் குறைந்து கொண்டே வருகிறது இந்த அங்ககச்சத்து சத்து குறையும் குறையும் பொழுது பலவிதமான நோய்கள் பூச்சிகள் மட்டுமின்றி மகசூலும் பாதிக்கப்படுகிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் நாம் உருளைக்கிழங்கை திரும்பி திரும்பி பயன்படுத்த நம்ம சாகுபடி செய்யும்பொழுது ஆகிறது பின் கருகல் நோய் அதிகமாக வருகிறது அதே சமயத்தில் சில சில ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா கேரட் மூணு போகமும் கேரட் நம் போட்டு அப்படி போடும்பொழுது என்ன என்ன ஆகிறது என்றால் நூற்புழு என்ற இந்த நாடாப்புழு என்று சொல்வார்கள் அந்த நாடாப்புழு தாக்குதினால் உங்களுக்கு தெரியும் கேரட் வந்து கிளை கிளை வந்துகிறது அதை நாம் சந்தைப்படுத்த முடியாது இப்போ நீலகிரி மாவட்டத்தில் அதான் கேரட்

ஒரே பயிரை மாற்றி மாற்றி போடுவதனால் நாம் இந்த விளைச்சலுக்கு விளை இந்த விளைச்சல் பாதிக்கப்படுகிறது நாம் சில இப்போ பிளைன் சமவெளி பகுதியை பார்த்தோமானால் ஏதாவது ஒரு 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 பருவத்தில் அவர்கள் வந்து இந்த பசந்தால் உரங்களை சாகுபடி செய்வார்கள் ஏனென்றால் அப்பொழுது நம்முடைய மண்ணின் சத்து அதிகரிக்கும் அதனால் இந்த மலைப்பிரதேசத்தை பொறுத்தவரை ஒரு தடவையாவது ஒரு நாற்பது நாள் ஒரு நவம்பர் டு ஜனவரி உங்களுக்கு வந்து பணி விழுகும் ஒரு சமயம் அந்த பனி ஒழியும் பொழுது நீங்கள் கிழங்கோ அல்லது கோஷு போட முடியாது அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் உங்கள் நிலத்தில் சும்மா இருப்பதை விட ஒரு நாற்பது நாட்களில் ப விளையக்கூடிய பசந்தாள் உரங்களை நாம் போடலாம் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் என்றால் உதாரணத்துக்கு என்ன என்னென்ன பசந்தாள் நம் உரங்கள் நம் மலை மாவட்டத்தில் போடலாம் என்றால் ஃபஸ்ட் முதலாவது லூப்பின் என்று சொல்வார்கள் இந்த லூப்பின் நம்ம வந்து சாகுபடி செய்யும்பொழுது என்ன நம்மளுடைய அதிகமான தலைச்சத்து வந்து கிடைக்கிறது நம் உரச்சலவை வந்து குறைத்துக் கொள்ளலாம் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம் இந்த லூப்பினை போட்டால் இதிலிருந்து கிடைக்கும் தலைச்சத்தை வந்து மண்ணின் வளத்தை அதிக அதிகப்படுத்துவதால் நாம் அதிகமாக யூரியா போடுவதை நாம் தவிர்த்து விடலாம் அப்படி அதிகமாக யூரியா போ போடுவதை தவிர்த்து விட்டாலே பலவிதமான பூச்சிகள் குறைந்துவிடும் இரண்டாவதாக உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆங்கிலத்தில் பக் வீட் என்று சொல்வார்கள் நீங்கள் பாப்பர் என்று பாப்பர் என்று நீங்கள் அதிகமாக சொல்லை ஒரு காலத்தில் பாப்பர் வந்து ஒரு ஒரு சாதாரணமாக பயிரிடக்கூடிய பயிர் தான் இப்பொழுது நாம் ஒரு கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் என்று வந்து விட்டோம் மூணு போகமும் கேரட்டு கேரட்டு கேரட் கிழங்கு என்று போட்டு அந்த பாப்பருங்கிற ஒரு செடியவே மறந்து விட்டோம் இந்த பாப்பர் செடியை பசுந்தாள் உரங்கள் உரங்களை போடுவது என்ன ஒரு நன்மை என்றால் நாம் ஒரு கி கிழங்கு கேரட் கோஸ் போன்றவற்றுக்கு இந்த மணிச்சத்து பாஸ்பரஸ் என்று சொல்வார்கள் அதை நாம் கொட்டிக்கிறோம் கிட்டத்தட்ட உருளைக்கிழங்கை பார்த்தோம்னால் ஒரு ஹெக்டருக்கு இரநூத்தி நாற்பது கிலோ மணிச்சத்தை நாம் இங்கே கொட்டுகிறோம் ஆனால் நம்மளுடைய மணிச்சத்து வந்து இங்கே அதிகமாக இருக்கிறது நம்ம மண்வளத்து மண்ணிலேயே மலை மாவட்டங்களை பொறுத்துவிட்டால் மணிச்சத்து அதிகமாக இருக்கும் ஆனால் அது தாவரத்திற்கு கிடைக்காது அதனால தான் நம் ஏக்கருக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது கிலோ என்ற அளவில் மணிச்சத்தை கொட்டுகிறோம் மணிச்சத்து வந்து நாம் வெளியிலேருந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒரு ஒரு சத்தாகும் இந்த பாப்பரை நாம் போடுவதனால் இந்த மண்ணில் உள்ள மணிச்சத்தை வந்து உங்களுக்கு ஒரு பாஸ்பரஸ் பம்பிங் கிராப்னு சொல்லுவாங்க அதாவது மணிச்சத்தை வந்து பம்ப் பண்ணி மண்ணில் இருந்தே உங்களுக்கு செடிகளுக்கு கொடுக்கிறது இதன் மூலம் நாம் மணிச்சத்தை டிஏபி அந்த காம்ப்ளக்ஸ் போடுறத வந்து நம்ம குறைச்சிக்கலாம் அது மட்டும் கிடையாது இந்த பாப்பரை போடுறதுனால என்ன நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த கச்சடான்னு சொல்வீங்களே த நீங்கள் அதை சொல்லுவாங்க அந்த கச்சடா வந்து சுத்தமாக வராது ஏன்னா இதில் உள்ள ஒரு கெமிக்கல் சுரக்கம் அது வந்து நம்ம நட்ட செடி மட்டும்தான் வரப்படும் மற்ற இந்த கச்சடாவெல்லாம் வளர விடாது அதனால் உங்களுக்கு வந்து இந்த கச்சரா எடுக்கிற செலவு வந்து ரொம்ப கம்மியாகுது அப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபாடர் ஓட்ஸ் அதாவது தீவன ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த தீவன ஓட்ஸையும் போடும்போது நம்மளுடைய அங்கக சத்துகள் அதிகமாக கிடைக்கிறது மேலும் அந்த பாப்பர் செடி மாதிரியே மற்ற ஒரு கலை செடிகளை இது வளர விடாது இதனால் நமக்கு வந்து செலவு ரொம்ப ரொம்ப குறைகிறது இல்லை என்றால் நாம் அடிக்கடி ஏகப்பட்ட கலைக்கொல்லிகளை நாம் அடித்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் நாம் குறைக்கலாம் அது கடைசியாக ஒரு பசந்தால் உரம் கடுகு நம்ம சாதாரண கடுகு செடி தான் அதிலிருந்து நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை ரொம்ப ஒரு முக்கியமான பயிராகும் ஏனென்றால் உங்களுக்கெல்லாம் தெரியும் கேரட்டை இன்றை வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் ஒரு கிலோ விதை என்று வாங்கி போடுகிறோம் ஆனால் விளைச்சலை நம்ம எடுக்கும்போது பார்த்தால் உருண்டையாக விடுகிறது இல்லைன்னா கிளையாக விடுகிறது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கே ஒரு லட்சம் ரூபாய் நமக்கு நஷ்டம் அடைகிறது என்னதான் நம்ம வந்து ஃபோரேட் ஃபிரோடான் இந்த மாதிரி நீங்கள் நிறைய போடுறீங்க போட்டுமே அந்த கேட்க மாட்டேங்குது என்ன காரணம்னால் எல்லாத்துக்கும் ஒரு எதிர்ப்பு சக்தி வந்துடுச்சு இந்த நூற்புழுக்கு அதுக்கு என்ன செய்ய வேண்டுமென்றால் அது ரெண்டு கேரட்டு எடுத்த பிறகு ஒரு நாற்பது நாள் கடுகு செடி ஒரு ஒரு கிலோ வந்து எண்பது ரூபா தான் நீங்கள் அப்படியே தூவி விட்டுருங்க ஒரு நவம்பர் மாதம் தூவி விட்டிங்கன்னா ஜனவரியில் வந்து நீங்கள் மடக்காத உழுதுடலாம் இல்லை இந்த கடுகு இருந்து ஒரு குளுட்டமின்னு ஒரு கெமிக்கல் சுரக்கும் அந்த சுர அந்த அந்த கெமிக்கல் சுரந்தாலே அந்த நூற்புழுவெல்லாம் வந்து நம்ம த நம்ம மண்ணில் செத்து போயிடுது இப்போ அது அதனால் பார்த்திங்கன்னா அடுத்த பருவத்தில் நீங்கள் கேரட் போடும்போது உங்களுக்கு அருமையான கேரட் கிடைக்கும் நம்மளுக்கு செலவு உர செலவும் கம்மியாகுது நல்ல மகசூல் கிடைக்க சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் வந்து எப்படி இதை போடணும் அப்படின்னா நீங்கள் நவம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் நமக்கு வந்து பனிக்காலம் அதிகமாக நம்ம வந்து கிராப் எடுக்க முடியாது அதே சமயத்தில் மண்ணின் ஈரம் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னால் அக்டோபர் நவம்பரில் மழை பெஞ்சிருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த கேரட் போடுறவங்களாக இருந்தால் கடுகு கடுகு இறச்சி விடுங்க மற்ற பயிர் நீங்கள் போடுறதா இருந்தால் பாப்பர் உங்களுக்கு தெரியும் அந்த பாப்பரை வந்து பக்ஃபீன் சொல்லுவாங்க இல்லையா அதை சும்மா இறச்சி விடுங்க இறச்சி விட்டால் கரெக்டாக எழுபது நாளில் உங்களுக்கு வந்து விதையை எங்கே நீங்கள் மடக்க விழுவுன்னு அவசியம் கிடையாது விதை கூட எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கிலோ வந்து நூற்றி பத்து ரூபா விற்குது ரொம்ப அது அதுலேருந்து நம்ம சப்பாத்தியும் பண்ணால் எழுபது நாளில் எந்த ஒரு பயிருமே வந்து விதையை கொடுக்காது ஆனால் அந்த பாப்பரை வந்து எழுபது நாளில் வந்து உங்களுக்கு விதையை கொடுக்குது அந்த விதையை எடுத்து ஒரு கிலோ நூற்றி பத்து ரூபா என்ற அளவில் விற்றுக்கொள்ளலாம் அது போடுவதனால் வந்து நம்மளுடைய அங்கு சத்துக்கள் தலைச்சத்துக்கள் முக்கியமாக இந்த நீலகிரி மாவட்டத்தில் மலைப்பிரதேசங்களில் மணிச்சத்து அதிகமாக கிடைக்கிறது இல்லை என்றால் லூப்பின் அந்த தீவன ஓட்ஸ் என்ற பயிர்களையும் நம்ம இந்த இடப்பட்ட கலங்களில் பயிரிட்டு நம் மண்ணின் வளத்தை பாதுகாக்கலாம் மேலும் விவரம் பெற முனைவர் கே கண்ணன் அவர்களை பூஜ்ஜியம் நான்கு இரண்டு மூன்று இரண்டு நான்கு 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 பூஜ்ஜியம் மூன்று எட்டு என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் சரிங்க சரிங்க हां இவ்வளவு நேரம் சிரிச்சு சிரிச்சு யார்ட்ட பேசிட்டு இருந்தீங்க வியாபாரிகள் கால் சென்டர் நிமனர்ட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன் காலையில சரி மதியனும் கூட வா வியாபாரிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும் ஞாயிற்று கிழமை கூட வா ஆமா வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் முடியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 1800 1551 இல் தொடர்பு கொள்ளவும் நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம் பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம் எங்களின் இணையதள முகவரி டபிள்யூ 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 டாட் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் யூசோ ஸ்லாஷ் அக்ரிகல்ச்சர் சென்னை மற்றும் டபிள்யூ டபிள்யூ டாட் டிடி பொதிகை டாட் ஓஆர்ஜி டாட் இன் உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி dd.agri05chennai.gmail.com அக்ரி ஜீரோ ஃபைவ் சென்னை அட் ஜிமெயில் டாட் குறித்த விவரங்களைப் பெற www.farmer.gov.in டபுள்யூ டாட் ஃபார்மர் டாட் என்ற இணையதளத்திலும் ஒன்று எட்டு என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி சந்திப்போம் நன்றி வணக்கம்